நம்முடைய தளபதி அவர்களுடைய முயற்சியால் எடுக்கப்பட்டிருக்கிற பல திட்டங்களை செயல்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு வைப்பு நிதி பத்திரம் இரண்டு குழந்தைகள் உள்ள குடும்பத்திற்கு, பெண் குழந்தைகள் உள்ள குடும்பத்திற்கு ஒரு தலா 25,000 ரூபாய் வைப்பு நிதியாக கொடுத்து அந்த குழந்தைகளுக்கு பாதுகாப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக மனு முதலமைச்சர் அவர்கள் அதற்கான திட்டத்தை கொடுத்திருக்கிறார்கள். அதிலே நம்முடைய மாவட்டத்தில் இன்றைக்கு 1048 குழந்தைகளுக்கு ஒவ்வொரு நபருக்கும் 25,000 வீதம் டெபாசிட் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பத்திரம் அவருடைய கையில் இப்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக மொத்தமாக 5,11,00,000 ரூபாய் அதற்கான திட்டம், அந்த பணம் இன்றைக்கு அவர் பெயரில் டெபாசிட் செய்யப்பட்டிருக்கிறது. அதேபோல் மக்களுடன் முதல்வர் என்ற அந்த திட்டம் இன்றைக்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தருமபுரியில் அதை துவக்கி வைத்தார்கள். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், கோயம்புத்தூரில் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் 18/12/2023 அன்று துவக்கி வைத்தார்கள். அதில் ஏறத்தாழ தமிழ்நாடு முழுவதும் 874,000 மனுக்கள் தீர்வு காணப்பட்டிருக்கிறது. 2,158 முகாம்கள் நடத்தப்பட்டு அதில் அந்த மனுக்கள் பெறப்பட்டு அது தீர்வு காணப்பட்டிருக்கிறது. அதேபோல் இப்பொழுது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் துவங்கியதை தொடர்ந்து இன்றையிலிருந்து ஒரு 66 நாட்களுக்கு இந்த முகாம் பல்வேறு இடங்களிலே நடக்க இருக்கிறது. மொத்தமாக நம்முடைய மாவட்டத்தில் மட்டும் 218 கிராம பஞ்சாயத்துக்களில் இந்த முகாம்கள் நடத்தப்படும். மொத்தமாக 62 முகாம் இந்த 218 கிராம பஞ்சாயத்துகளும் பயன்பெறுகிற வகையில் அவைகள் நடத்தப்பட இருக்கிறது. அதில் 15 துறைகள் பங்கேற்கிறது. 44 விதமான பிரச்சனைகளுக்கு மக்கள் அதில் மனு கொடுக்கலாம். அந்த மனுவை பெற்றதிலிருந்து 30 நாட்களுக்குள்ளாக அதற்கு தீர்வு காண வேண்டும் என்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதற்கான ஏற்பாட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்ற அதிகாரிகள் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இன்றைக்கு அந்த பணி துவங்கி இருக்கிறது. அதே போல் நம்முடைய மாவட்டத்தை பொறுத்தவரை பல திட்டங்களை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கொடுத்து அதையெல்லாம் நாம் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். குறிப்பாக பெண்களுக்கு பல திட்டங்களை கொடுத்திருக்கிறார்கள். குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம், இதுவெல்லாம் நம்முடைய மாவட்டத்திலே மிகச்சிறப்பாக கோவை மாவட்டத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. அதேபோல் மாநகராட்சியிலேயும் அந்த பணிகளை மிகச்சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இன்னும் பல திட்டங்களை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கொடுக்க இருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லை, அந்த பணிகள் இப்போ வேகப்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அமைச்சர் வந்து பிடபிள்யூடி மினிஸ்டர் கூட வந்து ஹைவேஸ் மினிஸ்டர் வந்து பார்த்தார். அது வேகப்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இல்லை, அது மிக விரைவாக நடக்கும். அந்த இடம் தேர்வு செய்வதற்காகத்தான் மாண்பு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரே அவர் வந்தார். எனவே அதில் சில ஆலோசனைகள் பெற்றிருக்கிறார். கண்டிப்பாக அதை விரைவாக செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். இல்லை, அது வந்து இன்னும் ஒரு முடிவெல்லாம் வரல. அது வந்து கோர்ட்லேயும் அந்த கேஸ் இருக்குது. எனவே அதெல்லாம் பார்த்து தான் அதுக்கான நடவடிக்கை எடுக்கணும். அதை பற்றி ஒரு முடிவு இப்பொழுது சொல்ல முடியாது. இல்லை, அது வந்து ஒரு கோரிக்கை இருந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு பாலிசியான முடிவு, அதனால் அதை வந்து அக்ராஸ் த டேபிள் எடுத்துக்கிட்டு சொல்ல முடியாது. அதில் பல ஆலோசனைகள் செய்ய வேண்டியிருக்கிறது. அதெல்லாம் பார்த்துட்டு தான் நாங்கள் அதில் பதில் சொல்ல முடியும். இல்லை, இது நீண்ட நாள் கோரிக்கை தானே, ஏன் எத்தனை நாளாக பண்ணலன்னு நாங்கள் கேட்கலாம்ல. அதனால் சில பிரச்சனைகள் இருக்குது, அந்த பிரச்சனைகள்லாம் ஆய்வு செய்து அப்புறம் தான் அதுக்கு ஒரு முடிவுக்கு வர முடியும். இல்லை, அதாவது அது அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லி மாண்பு முதலமைச்சர் இடத்துல வந்து அவங்க அனுமதி கேட்டுட்டு லெட்டர் கொடுத்துருக்காங்க. ஊழல் குற்றச்சாட்டு அதெல்லாம் வந்து சொல்கிறது அவ்வளோ சரியில்லை. அப்படி இல்லை, அவங்களுக்கு வந்து சில உடல்நல காரணமாக அவங்க வந்து முதலமைச்சர்கிட்ட அனுமதி கேட்டு தான் லெட்டரே கொடுத்தாங்க. அதனால் அதுக்கு பின்னாடி என்ன
ஒரு முடிவுங்கிறத அப்புறமேல் சொல்லுவாங்க. அது கரெக்டாக இப்போ சொல்ல முடியல. இல்லை அதை குறைக்கிறதுக்கு உண்டான நடவடிக்கை எடுத்தா 500 கடைகள் மூடப்பட்டிருக்கிறது. அதை மறுபடியும் தொடர்ந்து செய்வதற்கு சில இடையூறுகள் இருக்கிறது. இல்லை, எங்கேயாவது பர்மிஷன் இல்லாமல் லைசன்ஸ் இல்லாமல் நடந்தால் கடுமையாக நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ லைசன்ஸ் இல்லாமல் எந்த கடை இருக்குதுன்னு சொன்னாலும் அவங்க மேலே கண்டிப்பாக நாங்கள் வந்து கடுமையாக நடவடிக்கை எடுக்க தயாராக இருக்கோம். எங்களுக்கு வர ரிப்போர்ட்டை நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம், நீங்கள் பேப்பரில் பார்த்துட்டு இருப்பீங்க. அது மாதிரி நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கோம். அது மாதிரி இருந்ததுனாக்க யார் வேணாலும் சொல்லலாம். இப்போ வந்து வாட்ஸ்அப்பில் வந்ததுன்னா உடனே நாங்கள் எங்கள் அதிகாரிகள் அங்கே போய் நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஒரு செய்தி யாராச்சும் கூப்பிட்டு சொன்னாங்கன்னா உடனே நடவடிக்கை எடுக்கிறோம். அதனால் அதில் கடுமையாக நடவடிக்கை எடுக்கணுங்கிற முதலமைச்சருடைய உத்தரவு, அதை நாங்கள் வந்து செய்துக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக தொடர்ந்து அது செய்யப்படும். இல்லை, பில்லிங் வந்து இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் எங்கெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறதோ, ஏன்னா அதில் வந்து என்னன்னாக்கா அந்த இடம் போதலை, ஒரு சின்ன இடமாக போயிடுது, அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தது, அதெல்லாம் இப்போ கொஞ்சம் சரி பண்ணியிருக்கோம். அதனால் அந்த பில்லிங் சிஸ்டம்லாம் இனிமேல் ஒழுங்காக நடக்கும். இல்லை, அதெல்லாம் தான் இப்போ வந்து பிரச்சனையாக இருக்குது. கோர்ட்டு சொல்லியிருக்காங்க சில கருத்துக்களை. அந்த பிரச்சனைகள் நாங்கள் இப்போ என்ன சொன்னாலும் அதுக்கு 1000 கருத்துக்கள் உங்களுக்கு வருது. அதனால் வந்து கோர்ட் என்ன சொல்லுதோ அதுக்கு அடிப்படையில் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். இல்லை, கூடுதலான விலைக்கு விற்றுதுன்னா கடுமையான நடவடிக்கை உண்டுங்க. அது எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வர்றதை நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம். சில பேர் அங்கேயே போய் இதை எடுத்து எங்களுக்கு அனுப்புகிறாங்க. நாங்கள் அவங்க மேலே கடுமையாக நடவடிக்கை எடுத்திருக்கோம். பல பேர் சஸ்பெண்ட் ஆகியிருக்காங்க. நடவடிக்கை தொடர்ந்து எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். எங்கேயாச்சும் ரெண்டு ஒரு இடத்துல நடந்ததுனாக்கா அந்த தகவல் எங்களுக்கு வந்தால், அல்லது யாராச்சும் சொன்னீங்கனாக்கா நாங்கள் அதுக்கு நிறைய ஃபோன் நம்பரே கொடுத்துருக்கோம். உங்கள் பேரே சொல்ல வேண்டாம், தகவல் மட்டும் சொல்ல வேண்டாம். பரவலாக இருக்குன்னு சொல்லிக்கிறீங்க, பரவலாக இல்லை, அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா இருக்குது. நாங்கள் அதை வந்து எங்களுடைய அதிகாரிகள், அங்கங்கே இருக்கிற அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ரிப்போர்ட் இருந்ததுன்னா தயவுசெய்து எங்களுக்கு சொல்லுங்கள். நாங்கள் உடனே அந்த அதிகாரியாக அங்கே இருக்கிற லோக்கல் இருக்கிற அதிகாரிட்டு சொல்லி நடவடிக்கை எடுக்க சொல்லுங்க. இல்லை, எஃபல்ட்டு நிறையெல்லாம் கொடுக்கல. ரெகுலராக என்ன மாதிரி நடந்ததோ அதுதான் பண்ணியிருக்கு. அதனால் வந்து அவங்களை நிறைய அதில் கொடுத்து கொடுக்கணுங்கிற நோக்கமெல்லாம் இல்லை. அதனால் அப்படி ஒன்றும் நீங்கள் சொல்கிற மாதிரி கொடுக்கல. இல்லை, அதாவது அவங்களுக்கு என்ன உரிமை கொடுத்துருக்கோ, அவங்களுக்கு என்ன வந்து லைசன்ஸில் சொல்லியிருக்கோ, அதை தவிர அவங்க என்ன பண்ணாலும் அதற்குண்டான நடவடிக்கை உண்டு. அந்த மாதிரி இடந்த 2-3 இடத்த நாங்கள் வந்து லாக் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி நடவடிக்கை உண்டு. இல்லை, அது சில இடத்துல அந்த மாதிரி இருக்குது. அதை வந்து பேசியிருக்காங்க, அதை ஒழுங்கு செய்வதற்கான நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க. இல்லை, அதுதான் திட்டமே. மதுக்கடை ஒரு காலகட்டத்தில் இதை யாரும் பயன்படுத்தாமல் இருக்கணுங்கிறது தான் நோக்கம். ஆனால் சூழ்நிலை, மக்களுடைய அதை பயன்படுத்துகிறவருடைய சூழ்நிலை, இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. இல்லை, அதாவது கள்ளச்சாராயம் விற்கிறவங்க அவதூறாக பேசுகிறதுல என்ன தப்பு? இல்லை, டாஸ்மாகில் இல்லை, அதாவது இருக்கிற நடைமுறை சூழ்நிலை என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். பட்டு ஒரு தனி மனிதருடைய நோக்கம், மாண்பு முதலமைச்சருடைய நோக்கமே கூட, இதெல்லாம் இருக்கவே கூடாது அப்படிங்கிறது அவருடைய நோக்கம். ஆனால் இருக்கிற சூழ்நிலை என்ன, எத்தனை வருஷமாக அது ப்ராக்டிஸில் வந்துடுச்சு, இது மாதிரி பல சிக்கல்கள் எங்களுக்கு நடைமுறையில் இருக்குது. சொல்கிறவங்களுக்கு அது புரியும். எனவே படிப்படியாகத்தான் அதையெல்லாம் சரி செய்வதற்கான, அதனால தான் இப்போ வந்து கடையை மூடிட்டால் மட்டும் எல்லாம் நடக்காது. பொதுமக்களை அதற்கு தயார் பண்ணும். அதுக்கு யார் இப்பொழுது பயன்படுத்திகிட்டு இருக்காங்களோ அவங்க அதை தயார் பண்ணும். அதற்கான ஏற்பாடும் நடந்து கொண்டிருக்கிறது.